அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு வீரர், அது மட்டும் இல்லை ஃபர்ஸ்ட் வார் ராக்கெட்டை கண்டுபிடிச்ச ஒரு அரசர், இந்திய நாட்டினுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர், பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதிராக முதல் முதல்ல போர் புரிந்த ஒரு மாவீரனை பற்றி தான் பார்க்க போகிறோம். திப்பு சுல்தான் ஒரு மாவீரன், சுதந்திர போராட்ட தியாகி. பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவரை பார்த்து நடுங்குச்சு. அவருடைய அந்த வார் ஸ்ட்ராட்டஜியை பார்த்து வியந்து போய் அவர்கிட்டருந்து நிறைய கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி அவருடைய அந்த ராக்கெட், ஃபர்ஸ்ட் ஒரு அயான் கேஸில் வார் ராக்கெட்டை கண்டுபிடிச்சவர் திப்பு சுல்தான் தான். அதை ஏபிஜே அப்துல் கலாம் சொல்லியிருக்கிறாரு, நான் சொல்லலை. அது மட்டும் இல்லை, நாசாவில் அவங்களுடைய ரிசப்ஷனில் இவர் கண்டுபிடிச்ச அந்த வார் ராக்கெட்டோடைய மாடலை இவரோட பேர் போட்டு இவர் தான் வந்து கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்லி நாசாவே இவருடைய கண்டுபிடிப்பை ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய அளவில் அவங்களோட ரிசப்ஷனில் வச்சுருக்காங்க. அப்படி என்ன ஒரு வார் ராக்கெட் இவர் கண்டுபிடிச்சிட்டார் அப்படின்னாக்கா, இவருடைய ஃபாதர் ஹைதர் அலி அண்ட் திப்பு சுல்தான் ரெண்டு பேருமே வந்து நிறைய போர் யுக்திகளை யூஸ் பண்ணி பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை தொடர்ந்து போரிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லை, மராத்தாஸ் நிறைய படைகளை இவங்க வந்து வெற்றி பெற்று பெரிய அளவு இடத்த கைப்பற்றிருக்காங்க. போரில் சைனீஸ் அந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவங்கலாம் வந்து யூஸ் பண்ணக்கூடியது ஒரு பேப்பரில் செய்த ராக்கெட்டு தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அந்த ராக்கெட்டு நிறைய டிஸ்டன்ஸ் கவர் பண்ணாது, குறிப்பிட்ட அளவு போயிட்டு அது பேப்பர் தானே, அதனால் அதில் இருக்கக்கூடிய அந்த கன் பவுடர் வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காது. ஆனால் இவர் திப்பு சுல்தான் கண்டுபிடிச்ச அந்த ஒரு அயான் கேஸில் இருக்கக்கூடிய ஒரு ராக்கெட் வந்து அவர் கோட்டையிலிருந்து விடுறாரு அப்படின்னாக்கா, கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தாண்டி அதனுடைய டார்கெட்டை சரியாக கரெக்டாக அந்த இலக்கை போய் அடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த ராக்கெட் வந்து அந்த அளவுக்கு ப்ரிசைஸாக இருந்தது. ஸோ அதனால் அந்த ராக்கெட்டுடைய மாடலை அந்த பிரிட்டிஷ்காரங்களே எடுத்துகிட்டு போய் இது எப்படி அப்படின்னு சொல்லி அதை ஸ்டடி பண்ணி அதை பார்த்து காப்பி பண்ணி ராக்கெட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து இதை வந்து ஒரு மாடலாக வச்சு தான் வந்து ராக்கெட்ஸ், இந்த மிசைல் அப்படின்ற அந்த வார் ராக்கெட்ஸ்க்கு வந்து இது தான் அடித்தளம் இவருடைய அந்த ராக்கெட் அப்படின்றதுலாம். ஸோ கிட்டத்தட்ட 50 வருஷம் வந்து இந்த பிரிட்டிஷ் கூட ஒரு போர் செஞ்சுருக்காங்க. அவங்களால கைப்பற்றவே முடியல இவர்கிட்ட இருந்து சில இடங்களெல்லாம், அந்த அளவுக்கு தொடர்ந்து ஒரு போரிட்டுக்கிட்டே இருந்திருக்கிறார். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு மாவீரனை வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து கரெக்டாக ஒரு சில இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இப்போது ஒரு மூவி எடுக்க போகிறாங்க திப்பு சுல்தானை பற்றி அப்படின்னு சொல்லி ஒரு அந்த டீசர் ஒன்று நான் பார்த்தேன். அதில் வந்து 8000 கோவில்களை இவர் எடுத்ததாகவும் 4 சர்ச்சுகள் எடுத்ததாகவும் மேலும் நிறைய பேரை கட்டாய மத மாற்றம் செய்ததாகவும் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய முகத்தில் வந்து கறி பூசுகிற மாதிரி ஏன்னா ஒரு சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் கூட அதில் வருது. ஸோ திப்பு சுல்தான் வந்து ஒரு மாவீரன்ன்றதை விட அவர் ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர் இந்திய நாட்டுக்கு. அப்படிப்பட்ட ஒரு இந்தியரை வந்து எப்படி இதை மாதிரி சித்தரிக்க முடியுதுன்றது தெரியல. ஸோ இதை பற்றின விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரிய வரணும் அப்படின்றது நான் நினச்சேன். நான் படித்ததுலேருந்து நான் பகிர்ந்துக்கிட்டேன். திப்பு சுல்தான் மடங்களுக்கு ஃபண்ட் பண்ணார் அப்படின்னு வரலாறு இருக்குது. மற்றபடி இவர் வந்து கோவில்களை இடித்தார், சர்ச் எல்லாம் வந்து இடித்தார், கட்டாய மத மாற்றம் பண்ணார் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு வரலாறும் கிடையாது. அதெல்லாம் பொய்யான பிரச்சாரம். ஸோ உண்மை இது தான், திப்பு சுல்தான் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, அது மட்டும் இல்லை மத நல்லிணக்கத்தோட பழகின ஒரு மாபெரும் அரசன். ஸோ இதுதான் திப்பு சுல்தானோட உண்மையான ஹிஸ்ட்ரி. இனிமேல் ஹிஸ்ட்ரிஸை வந்து சரியான முறையில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம். நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அதை கரெக்டான முறையில் நம்ம சொல்லிக் கொடுப்போம். நிறைய ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் சரியான வரலாறு எதுன்றது நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ தொடர்ந்து இது போல் நிறையா வீடியோஸை கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நிறைய ஷேர் பண்ணுங்கள், சரியான வரலாறு போய் சென்று அடையணும்.
ஸோ நிறைய ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது கால் பை ஏகே, நான் அபுல் கலாம் ஆசாத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.